நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு அதுக்கான ஹெல்தியான சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது 20s 30s நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் அடுத்த 60 வயசு வரைக்கும் நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஊட்டச்சத்துக்களா அமையும். அப்படிப்பட்ட 20-30 வயதுக்குள்ள என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ 20s முதலாவதா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய உணவு புரோட்டீன். புரோட்டீன் தான் நம்ம ஹெல்தியா வளர்றதுக்கு உதவுது. சோ புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அதிக அளவுல எடுத்துக்கணும் 20s. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். 20 வயதுகள்ல இத அதிகமா நம்ம எடுத்துக்கணும். இது அதிகமா எதுல இருக்குன்னு பார்த்தா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுற சக்கரவள்ளி கிழங்குல. இது உங்களை சூப்பர் ஆக்டிவா வச்சுக்கும். அடுத்தது நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பிஸ்தா, பாதாம், வால்நட்ஸ், பீனட்ஸ், இது எல்லாத்துலேயுமே சூப்பர் ப்ரோட்டீன், அது மட்டும் இல்லாமல் ரிச் விட்டமின்ஸ் இருக்குது. உங்கள் 20s-30s வரைக்கும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய நட்ஸ் இது தான். அடுத்தது ஹார்மோன் பேலன்சிங் ஃபுட்ஸ், ப்ளூபெரிஸ், யோகட், வால்நட், ஓட்மீல் மாதிரியான உணவுகளில் இது அதிகமாக இருக்குது. அடுத்தது கால்சியம், முட்டை, பால், சீஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் நிறைய கால்சியம் இருக்கும். ஸோ 20-30 வயசு வரைக்கும் எவ்வளோ கால்சியம் எடுத்துக்கிறோமோ அதுதான் 30 வயசை தாண்டி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது.